விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணும் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். வஞ்சகப் பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். தாம் வளர்த்தது ஓர் நச்சு மாமரமாயினும் கொலார், நானும் அங்கனே உடையநாதனே. எல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். அன்பர்களே, இறைவன் மிகப்பெரிய சித்தர். நாம் இங்கே உலகத்திலே பலர் சித்து செய்து காட்டி கொண்டிருப்பார்கள். அதற்காக நாம் எல்லோரும் அடிமையாய் கொண்டிருக்கின்றோம். சாமி நினைத்த மாத்திரத்தில் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், அவருடைய கையிலே கிடைத்த அருள் கிடைத்தால்தான். ஆனால் உண்மையான அருளாளர்கள் இந்த சித்து எல்லோருக்கும் கைவரப்பெறும். சிலர் அதை காசாக்குவார்கள், சிலர் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். அப்படிதான் இன்றைக்கு பலருடைய பிழைப்புகளும் நடக்கிறது. எங்களுடைய ஆதி பரமாச்சாரியார் கூட அட்டமா சித்தி அவா வெறுக்க வல்லேன் அல்லேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இது எல்லாம் செய்ய முடியும். ஒரு பெரிய உலகத்தே இருக்கிற பொருள்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து கொடுப்பார்கள், அது ஒரு வகையான திருட்டு என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவரிடம் சென்று ஒருவர் கேட்டார், எனக்கு ஒரு பூசணிக்காய் வேண்டும் என்று கேட்டார். அவரால் அதை கொடுக்க முடியவில்லை, ஏன்னா அது ஒரு உயிர் பொருள், அது எடுக்க முடியாது. ஆனால் அவர் அந்த நேரத்திலே சமாளித்து அடுத்தது என்று அடுத்தவர்களை கூப்பிட்டு விட்டார்கள். இப்படி சித்தர்கணம் என்று ஒரு பதிகமே தாய்மான அடிகள் அள்ளி செய்திருக்கிறார். பெரிய அருளாளர்கள் அதை வந்து ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். எல்லோருக்கும் இது ஒரு சாதாரணமாக ஒரு பொம்மலாட்டக்காரர்கள் போன்று ஒரு மாயாவித்தைகள் காட்டுகின்றார்களே. இன்றைக்கு அதே போன்றுதான் நாம் ஒருவொருவரும் தீட்சை பெற்றவர்கள். கரண்யாசம் அங்கநியாசங்கள் செய்கின்ற போது நியாசம் என்றால் பதிதல். நாம் ஒரு மந்திரங்களை அதில் பதிய செய்து விட்டோமே ஆனால் அந்த மந்திர ஆற்றல் ஒருவருக்கு திருநீர் கொடுத்தால் அல்லது ஒரு பொருளை கொடுத்தால் அது அதிக பலனை கொடுத்திருக்கிறது என்று அவர்கள் மீண்டும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒழுங்காக அந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று பொருள். அதே போன்றுதான் இந்த இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பொருளை இங்கே வந்து மாயை காட்டுவான். விச்சதின்றியே வேறு விளைவு செய்குவாய், வித்து. ஆனால் ஒரு விளைபொருள் இல்லாமலேயே இறைவன் ஒரு பெரிய மரத்தை கொண்டு வர முடியும், செடியை கொண்டு வர முடியும். இறைவன் நினைத்தால்தான். ஆனால் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் கூட பிள்ளையை தரச் சொல்லு காலனியே என்று இறைவனிடம்தான் கேட்டார். விச்சதின்றியே விளைவு செய்குவாய் என்று இங்கே மணிவாசகர் காட்டுகின்றார். ஆனால்
வித்தின்றி நாறு செய்வானும் என்று அப்பர் பெருமான் திருவாரூர் பதிகத்திலே பாடுகின்றார். கருவினாலன்றியே கருவெலாமாயவன் என்று நம்முடைய குமரகுருபரர் கந்தர்கழிவன் பாவிலே காட்டுகின்றார். ஆனால் ஒரு கரு இல்லாமலேயே ஒரு மனிதனை உற்பத்தி ஆக முடியும், தானே அப்படி இருந்தவன் தான் இறைவன். அதனால் விச்சதின்றியே நாறு செய்கு விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணும் வச்சு வாங்குவாய், இந்த உலகத்தை வேறொரு உலகத்திற்கும் வேறொரு உலகத்தை இன்னொரு உலகத்திற்கும் மாற்றுவதும் பந்தாடுவது போன்று இறைவன் செய்கின்ற ஒரு நிகழ்வுகள். அது எப்படி வேண்டுமானாலும் இறைவன் அடுக்கி வைக்கலாம், மாற்ற முடியும். முழுதும் விண்ணும் மண்ணும் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய், இந்த உலகமே இல்லாத அளவிற்கு காட்டுவார். திரும்பி அந்த உலகத்தை எடுத்து வந்து காட்டுவார். அது இறைவன் செய்கின்ற வச்சு வாங்குவாய். ஏன்னா திருநீலகண்ட குயவனாருடைய வரலாற்றிலே பார்த்தால் அங்கேயும் வச்சு வாங்குவான் என்று தான் சொல்லுகிறார். ஒரு திருவோடை கொடுக்கிறார், திருவோடை கொடுத்து விட்டு இரண்டு நாட்களில் கழித்து வாங்க. அவர் பாதுகாப்பான பெட்டகத்திலே தான் வைத்து பூட்டி சாவிய மடியிலே தான் வைத்திருந்தார். ஆனால் எப்படி வெளியேறியது தெரியவில்லை. இறைவன் அதை வைத்து வாங்கிவிட்டான். அதனால் வச்சு வாங்குவாய், வஞ்சகப் பெரும் புலையனேனையும் உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். இப்படியெல்லாம் செய்கின்ற உன்னுடைய வித்தையை காட்டி நான் வஞ்சகனாக இருக்கின்ற என்னையுமே கூட உன்னுடைய கோயில் வாசலிலே பிச்சனாக்கினாய். பிச்சன் என்று சொன்னால் பித்தன் என்று பொருள். பித்தா பிறை சூடி என்று சொல்லுகிறார்களே, அதே போன்று பிச்சன் என்று சொன்னால் இறைவனிடம் அன்பு செலுத்தப்பட்டவன், பின்னையின் பிச்சன் ஆக்கினாய் என்று சொல்லுகிறார். அன்னையையும் அத்தனையும் அன்றேனித்தால் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலே என்னும் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் மன்னம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானார். பிச்சினா அவனுக்கே அன்புடையவளாக இறைவனை நினைந்து 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 அன்புடையவளாக பித்தனாகிவிட்டார் என்று பொருள். ஆகினால் பிச்சனாக்கினாய், அந்த கோயில்லையே என்னை வந்து உட்கார வச்சுட்ட, மற்ற பிச்சனாக்கின கோயில் வாசலில் பிச்சனாக்கினாய் என்று சொன்னால் கோயில் வாசல்லேயே திரிகின்ற அளவிற்கு என்னை அங்கேயே சுற்றி சுற்றி வர வைத்தாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், என்னுடைய மடியார்கள் கூட்டத்திலேயே பெரிய அன்பின் வரகுணத்தேவன் என்று பட்டினத்தாரால் பாராட்ட பெற்றவர் இருக்கிறாரே கண்ணப்ப நாயனார், அன்பின் வடிவம் யாது எனில் கண்ணப்ப நாயனார் என்று சொல்வார். அப்படி பெரிய பெரிய அருளாளர்கள்லாம் இருக்கின்ற இடத்திலேயே என்னையும் கொண்டு போய் சேர்த்தினாய், அன்பருக்கு உரியனாக்கினாய். தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரமாயினும் கொளார். ஒருவர் மரம் நடுவிழா நடத்துகின்றார்கள். அந்த மரம் நடுகின்ற போது கூட ஏதேனும் தவறுதலாக ஒரு விஷச்செடிகள் கூட வந்துவிடும். அதற்காக அந்த செடியை கொல்லுவதில்லை. அதை நாம் வைத்தது என்று எப்படி எல்லா மரங்களுக்கும் தண்ணீர் ஊற்றுகிறார்களோ அதை போன்று ஊற்றுவார். வானமும் அப்படிதான், எல்லாவற்றிற்கும் மழை பொய்கின்ற போது இந்த மரத்திற்கு மட்டும்தான் நான் மழை பொழிவேன், இந்த மரத்திற்கு மழை பொழிய மாட்டேன் என்று வானம் கூறுவதில்லை. எப்படி எல்லா பயிர்களுக்கும் எல்லா மரங்களுக்கும் அது மழையை கருணை மழையை பொழிந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்றுதான் நானும் நச்சி மாமரமாக இருக்கின்றேன். என்னையும் வந்து கொல்லாமல் பாதுகாத்து அதை வளர்த்திருக்கின்றாய், நீரூற்றி வளர்த்திருக்கிறாய். நானும் அங்கனே உடையநாதனே, என்னை ஆளுடைய நாதனாக விளங்குகின்ற தலைவனே, நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும். ஆகையினால் என்னை நீ நச்சி மாமரம் என்று நினைத்து கலைந்து எடுத்து விடாதே. எனக்கு நீ
எல்லாவற்றையும் எப்படி சித்தெல்லாம் செய்கிறாயோ, ஆசைக்கு ஒரு அளவில்லை அகிலமெல்லாம் கட்டியாலினும் என்ற பாடலிலே தாய்மானடிகள் காட்டுவதற்கிணங்க எல்லா வித்தைகளும் செய்கின்ற இறைவன் என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்கின்ற நிலையிலே மணிவாசக பெருந்தகை இதை அருளி செய்திருக்கின்றார். நாமும் அவ்வழியில் நின்று அருள் பெறுவோமாக. அனைவருக்கும் ஆசீர்வாதம்.